வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன்ஃபோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோலன்னு பார்த்திங்கன்னா என்எல்சி இந்தியா லிமிடெடில் அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நீங்களும் உடனடியாக அந்த வீடியோவை பார்த்து எந்த வேலையை பற்றின தகவல் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து அந்த வேலை உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் இமீடியேட்டாக அப்ளை பண்ண முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்எல்சி இந்தியா லிமிடெட்லேருந்து அனௌன்ஸ் பண்ண ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இது அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஜூன் மந்த்து ஒம்பதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கு டேட்டு மூணாம் தேதியிலேருந்து ஒம்பதாம் தேதிக்குள்ள ஒரு ஷார்ட் பீரியட் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிணேன் ஆன்லைன்லன்னு சொல்லியிருக்காங்க மற்ற டீட்டெயிலே ஒன் பை ஒன் பார்க்கலாம் இப்போது இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எஃப்டிஇ பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரேடு பார்த்திங்கன்னா எஃப்ஐ கிரேடுன்னு சொல்லியிருக்காங்க ஓவரால் டோட்டல் வேக்கன்சி பதினெட்டு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அன் ரிசர்வில் பத்து இடபிள்யூஎஸ்ல ஒன்று ஓபிசியில் வந்து நாலு எஸ்சியில் மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் பதினெட்டு வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டு பாஸ் அண்டு டிப்ளமோ இன் ஹெல்த்து சானிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது டைரெக்டாக வந்து டிப்ளமா இன் ஹெல்த் சானிடேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் நீங்கள் டுவெல்த்து பாஸு அதுக்கப்புறம் ஹெல்த் டிப்ளமோ இன் ஹெல்த் சேனிட்டேஷன் போடணும் அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு சிலர் கேட்பீங்க ஆனால் வந்து ஹெல்த் டிப்ளமோ இன் ஹெல்த்து ஹெல்த் சானிடேஷன் படிக்கிறதுக்கு பத்தாவது படித்தவங்களும் இந்த டிப்ளமோ படிக்கலாம் பத்தாவது படித்தவங்க சேர்ந்தாங்கன்னா மூணு வருஷம் கோர்ஸ் அது அதே டுவெல்த்து படித்தவங்க சேர்ந்தாங்கன்னா ஒன் இயர் கோர்ஸும் இருக்குது டூ இயர்ஸ் கோர்ஸும் இருக்குது ஸோ வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி டிப்ளமா சேர்ந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் அண்டு டிப்ளமா இன் ஹெல்த் சானிடேஷன் அந்த கேட்டகிரி என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அப்படியே நம்மளும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்களா இந்த வேலை எஃப்டிஇ அப்படின்னா ஃபிக்ஸ்டு டேம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் டூ இயர்ஸுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டேம் கான்ட்ராக்டில் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும் ரெண்டு வருஷம் நிரந்தரமான வேலை அப்படின்ற மெத்தடில் வந்து கூப்பிடுறாங்க இதுக்கு அப்ளை பண்ண ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து அப் டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி அப்படின்னா தேர்ட்டி த்ரீக்குள்ளே அப்ளை பண்ணணும் எஸ்சி கேண்டிடேட்னா தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்டி கேண்டிடேட்டுக்கு தேர்ட்டிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பேமெண்ட்டு மந்த்லி சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் வேலையில் ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு சேலரி மட்டும் இல்லாமல் பிஎஃப் உண்டு பிஎஃப் ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இயர்லி ஒன்ஸ் டுவெல் டேஸ் வந்து கேஷுவல் லீவ் ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே கோர்ட்டர்ஸ் அலாட்மெண்ட் உண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தப்பி தவறி அது அவைலபிலிட்டி இல்லைன்னா எச்ஆர்ஏ வந்து சேலரியோட சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது அப்ளை பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தா இந்தியன் நேஷனலை சேர்ந்த சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸு டைரெக்டாக வந்து இன்டர்வியூ கூப்பிடும்போது நீங்கள் ஒரிஜினல் எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணணும் அதில் ஏதாவது வந்து ஒரிஜினல் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன் எடுக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் ப்ளஸ் வந்து ஏஜ் ப்ரூஃபுக்காக வந்து உங்களோட எஸ்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து எங்கே ஒர்க் பண்ணீங்களோ இதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸ்பீரியன்ஸில் லெட்டரை வந்து நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து ஆதார் கார்டு வந்து காட்டணும் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் கூட கொண்டு போகணும் வேணும் உங்களை இன்டர்வியூக்கு டைரெக்டாக கூப்பிடும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டோல் ஃப்ரீயாக வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதிலேயும் நீங்கள் போய்ட்டு கேட்கலாம் அந்த நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் தரேன் ப்ளஸ் வெப்சைட் ஐடி ஐடி தரேன் நீங்கள் வந்து இதில் போய்ட்டு வெப்சைட் ஐடியில் அப்ளை பண்ணவும் முடியும் ப்ளஸ் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் டெஃபினட்டாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் நன்றி வணக்கம்